தமிழ் இயல் டூல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இலக்கண தேர்ச்சிக்கொள் இயல் டூல ஒன்று. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தமிழ் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஆன்சர் வந்து பொருட்குறிப்பு. அடுத்த செகண்ட் ஒன் வந்து உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் ஆன்சர் வந்து இ தொல்காப்பியம். யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்தினை அக்ரிணை. ஆ ஆன்சர் வந்து. அடுத்தது பொருந்தி விடை தேர்க. அவன் அவள் அவர். இதுக்கு ஆன்சர் வந்து பதிலீடு பெயர்கள். அடுத்தது நாங்கள் முயற்சி செய்வோம். இதுக்கு ஆன்சர் வந்து உள்படுத்தாத தன்மை பெண்மை. அடுத்தது இ நாம் முயற்சி செய்வோம். இதுக்கு ஆன்சர் வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்தது நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். அடுத்தது வந்து அஞ்சாவது கொஸ்டின் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கும் உதவுன எவை. இதற்கான விடை வந்து பக்க எண் 38 இருக்கு. பக்க எண் 38 ரெண்டாவது பேரா திணைப்பால் அதில் ஆரம்பிச்சு அதில் அஞ்சாவது லைன்ல உதவும் வரையும். அடுத்தது ஆறாவது கொஸ்டின் உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்களை எழுதுக. நண்பர் உண்டேன் அர் உண்ட உண். அடுத்தது வந்து நண்பா உண்ப. அடுத்து பலவுள் தெரிக பொறுத்துக குரங்குகள். இதுக்கு ஆன்சர் வந்து குளிரால் நடுங்கின விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. அடுத்தது வந்து பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. அடுத்தது வந்து நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது என்னன்னா மலைத்துளிகள். ஆன்சர் வந்து. அடுத்தது மூன்று வெள்ளச்சமளிகள் அழிய காரணம் ஆன்சர் வந்து மணல் அள்ளுதல். பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. தடித்த சொல் வானத்துக்கு பொய்யா வானம். இதுக்கு ஆன்சர் வந்து ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வந்து உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது ஆ பசுமை குடில் வாயுக்கள் அதிகமாயிருக்கிறது. அடுத்தது வந்து குருவினா. குருவினா ஒன்றிற்கணக்கிலிருந்து ஆளுக்குறு மரம் வளர்ப்போம் எனும் உலக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். இது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி பிடிஎஃபாக கொடுக்குறேன். அடுத்தது ரெண்டாவது இன நிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. இதுக்கு விடை வந்து பக்க எண் 31 இருக்கு. பக்க எண் 31 குருவினா அந்த ரெண்டாவது காலத்தில் வந்து இன நிறை புணர்ச்சி விதி இன நிறை இருக்குல்ல அதை எழுதிக்கிடுங்க அவ்வளோதான். அடுத்த குருவினா மூணாவது வந்து இரு தொடர்களாக ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அதை இரு தொடர்களாக ஆக்க சொல்லியிருக்காங்க. முதல் தொடர் வந்து மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். இங்கே படுத்தியதால் இருக்கு இங்கே படுத்தினான். இது ஒரு தொடர். அடுத்த தொடர் வந்து அதன் விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டாவது தொடர். அடுத்த நாலாவது கொஸ்டின் வந்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இதை நான் உங்களுக்கு பின்னாடி பிடிஎஃபாக கொடுக்குறேன். அடுத்து சிறுவினா ஒன்று நான் உங்களுக்கு பின்னாடி பிடிஎஃபாக கொடுக்குறேன். அடுத்து சிறுவினா ரெண்டு வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இதற்கான விடை வந்து பக்க எண் 30 இருக்கு. சிறுவினா ரெண்டுக்கான விடை வந்து இந்த பக்க எண் 30 பாடலின் பொருளில் நாலாவது லைனில் தாழ்வான பகுதியில் அதில் ஆரம்பித்து பக்க எண் 31 பஸ்பெற முடிகிறது அந்த நள்ளிரவு வரை. சிறுவினா ரெண்டிற்கான விடை மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. இதை நான் உங்களுக்கு பின்னாடி பிடிஎஃபாக போடுறேன். அடுத்தது பேரின்மை மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. இதற்கான விடை வந்து பக்க எண் 27-28 இருக்கு. அடுத்தது மூணாவது கொஸ்டின் வந்து மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் நான் பிடிஎஃப்னு சொல்லியிருந்தேன் சாரி, அது பக்க எண் 26-27 இருக்கு. அதற்கான விடை பக்க எண் 26 நம்ம ரெண்டாவது காலத்தில் நெறியார் கீழே முத்துக்குமரன் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து இயற்கைக்கு எதிராக செயல்படாதீர் அது ஹெட்லைன் போட்டு அந்த பேரா ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க. அடுத்தது வந்து இந்த கடைசி பேரால தமிழ்நாட்டில் மழைக்காலம் அதில் ஆரம்பித்து சாரி அந்த பேரை மட்டும் எழுதிக்கிடுங்க. அடுத்தது வந்து அளவோடு மண்ணை அழுக. பக்க எண் 27 பக்க எண் 27 அளவோடு மண்ணை அழுக. அதாவது லாஸ்ட் பேரால ஃபஸ்ட்டு காலத்தில் லாஸ்ட்டு பேரால அளவோடு மண்ணை அழுகன்னு ஹெட்டிங் லைன் போட்டு நிலத்தடி நீர் மட்டமும் ஆண்டுக்கு அதில் ஆரம்பித்து அடுத்த காலத்தில் தடுக்கலாம் வரையும். அப்புறமா அந்த ஒரு அடுத்த பேரால வந்து
முக்கியத்துவம் அளிக்க வேண்டியவை. அதில் வந்து இந்த ஆல்வின் சொல்கிற இடத்துல இருக்கல, வளர்ந்த நாடுகளில் திட்டமிடப்பட்ட, அந்த திட்டமிடப்பட்டலேருந்து ஆரம்பித்து ஒரு 5வது 6வது லைனில் அளித்தல் வேண்டும் அப்படி முடிச்சிடணும். முக்கியத்துவம் அளித்தல் வேண்டும். இதுவரையும் சிறுவினா 3க்கான விடை. அடுத்த சிறுவினா 4க்கான விடை வந்து பக்க எண் 27ல் கடைசி பேராக்கு முன்ன பேரா நடுவன் அரசு 2005ஆம் ஆண்டு அதில் ஆரம்பித்து அந்த பேரை முடிகிறதுக்கு ஒரு லைன் முடிவுட்டி இந்த ஆணையம் உதவுகிறது அதுவரையும் எழுதிட்டு, அப்புறம் லாஸ்ட் பேரால மாநிலம் மாவட்டம் அது ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் வழிவகை செய்துள்ளது வரையும் சிறுவினா 4க்கான விடை. அடுத்தது நெடுவிழா 1க்கான கேள்வி வந்து நான் உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துட்றேன். நெடுவிழா 2க்கான கேள்வி வந்து நெடுநல் வாடையில் நக்கிரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க, இதற்கான விடை வந்து பக்க எண் 30ல் இருக்கு. அடுத்தது பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே புது பெயல்னு ஹெட்டிங் பக்க எண் 30ல் பாடலின் பொருளில் புது பெயல்னு ஹெட்டிங் லைன் போட்டு தான் தங்கியிருந்து அதில் ஆரம்பித்து பொழிந்தது வரையும் அது எழுதிட்டு, அடுத்தது வந்து ஹெட்டிங் லைன் வந்து மேட்டு நில பகுதி குளிர் வாடைக்கால வாழ்வுன்னு ஹெட்டிங் லைன் போட்டு அந்த தாழ்வான பகுதி அதில் ஆரம்பித்து அந்த பேரை அடுத்த பக்கம் 31ல் நள்ளிரவு வர, அடுத்தது வாடைக்கால வாழ்வுன்னு ஹெட்டிங் லைன் போட்டு தாழ்வான பகுதியில் அதில் ஆரம்பித்து அடுத்த பக்கம் 31ல் கடைசி வரையும் சிறுவினா 2க்கான விடை. அடுத்தது நெடுவினா 3, 4 வந்து நான் உங்களுக்கு PDF-ஆக பின்னாடி கொடுக்குறேன். மொழிபெயர்ப்பு பகுதியை படித்து 20 ஆங்கில சொற்களையும் அதன் தமிழாக்கத்தையும் எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஷாக்டு, அதுக்கு வந்து மனம் வெதும்பி தமிழாக்கம். அடுத்து டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கப்பட்டதால். அடுத்தது ஃபார் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகள். அடுத்தது பிளான்ட் ட்ரீஸ், மரங்களை நட்டு. அடுத்தது ரீஜியன், பகுதிகள். அடுத்தது ஃபுட்டு ஃபியூயல், அதுக்கு வந்து உணவையும் எரிபொருளையும். அடுத்தது வந்து ஹால்ட்டிங்னா தடுத்து. அடுத்தது எரேசன், மண்ணரிப்பு. எரேசன்னா இங்கே மண்ணரிப்பு. அடுத்தது டீசர்டிஃபிகேஷன்னா பாலைவனம் ஆகுதல். அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதுக்கு வந்து மக்களாட்சியின் பயன்கள். அடுத்தது வந்து ஜென்ரேஷனுக்கு வந்து தலைமுறையினர் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து எலெக்டட், தேர்வு செய்யப்பட்டு. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். ஆஃப் என்வாரன்மெண்ட், செய்யப்பட்டு. சாரி, என்வாரன்மெண்ட்டாக சுற்றுச்சூழல், என்வாரன்மெண்ட் இங்கே சுற்றுச்சூழல். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸ், அதுக்கு ஆன்சர் வந்து தன்னலமற்ற பணி. அடுத்தது வந்து 30 மில்லியன், அதுக்கு 3 கோடி 30 மில்லியன் ட்ரீஸ், 3 கோடி மரங்கள். அடுத்தது வந்து சஸ்டைன்ஸ்க்கு வந்து நிலையான. அடுத்தது சோசியல் ஃபாரஸ்ட்ரி, சமூக காடுகள். அடுத்தது மொழியோடு விளையாடல புதிர்கேற்ற விடை தருக. அடைமலை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்தால்தாம் பரங்கி நாட்டு விமானம், எதிரி சுடாமலையை இறங்கி இறகொடிந்து இருந்ததாம் என்ன, இதற்கான விடை வந்து ஈசல். அடுத்தது தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையாய் இருக்கிறது, பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பாய் இருக்கிறது என்ன, பச்சை கிளி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.